பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் சோபக்ருது வருடத்தினுடைய மேசராசி நண்பர்களுக்கு உண்டான பலனம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போமே இந்த சோபக்ருது வருடம் எப்படி இருக்குது மேசராசிக்கு மேசராசிக்கு குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கே வராது சோபகிருது வருடத்தில் ஏற்கனவே சனி பகவான் பெயர்ச்சியாகி பத்தில் இருந்த சனி பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துட்டார் இது வருட கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான விஷயம் குரு பாருங்கள் உங்களுக்கு ஜென்மத்தில் வர்றார் ராகுவோடு சேர்றார் பெரிய திட்டங்கள் ஏதாவது இருக்குன்னா கவனமாக இருக்கணும் மனக்குழப்பங்களை சின்ன சின்னதாக ஏற்படுத்தணும் ஏன்னா குரு ராகுனுடைய சேர்க்கை உங்களுடைய ராசியிலேயே ஏற்படுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் குருவினுடைய பார்வை பாருங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு சொல்கிறோம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் குருவினுடைய பார்வைப்படுறது உங்களுக்கு பாக்கியம் கொஞ்ச நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி பாக்கியம் ஏற்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடத்தில் இந்த சோபக்கிருது வருடத்தில் புத்திரபாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வருடமாகத்தான் அமைகின்றது அதே போல் ஏழாம் வீட்டு மேலையும் பார்வை இருக்கு ஏழுன்னு சொல்லக்கூடியது திருமணஸ்தானம் கூட்டு தொழில் நண்பர்களினுடைய சேர்க்கை புது புது நண்பர்கள் கூட்டு தொழில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் மேசராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் ஏழாம் பாவகமாக இருக்கிறதுனால திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் முயற்சிக்கு கூட்டு சேரக்கூடிய கூட்டாளிகள்லாம் கிடைப்பாங்களாம் புது புது நண்பர்கள் கிடைப்பாங்களாம் அற்புதமான வருடம் தானே ஒன்பதாம் பாவகத்திலையும் குருவினுடைய பார்வை இருக்க தகப்பனுடைய வழியில் ஒரு அனுகூலமான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதே போல் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நிறைந்த வருடம் உங்களுடைய குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடமெல்லாம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு சோபக் வருடம் சிறப்பான வருடமாக தான் அமையுது இதில் சனி பகவான் பதினொன்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுமா எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் லாபங்களாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் குறிப்பாக ராகு குரு சேர்ந்திருக்கக்கூடிய காலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா மனக்குழப்பங்களை கொடுக்கும் பெரிய திட்டத்தை கொடுக்கும் செயல்படுத்த விடாது முயற்சியின் அதிக மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மற்றபடி எல்லா விஷயங்களும் இந்த கிருது வருடம் ஒரு அற்புதமான யோகமான வருடமாக தான் இந்த மேசராசி நண்பர்களுக்கு அமைகின்றது